அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் வந்து இன்னைக்கு நம்ம மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னாங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க வந்து 200,000 பேருக்கு பக்கமாக வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸோட இருப்பாங்க, ஜென்ரல் கவுன்சிலிங் இருப்பாங்க, 7.5% இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, எத்தனை சீட்ஸ் வந்து இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க, இது எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கான டேட் வைஸாக. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, அதான் 4 ரவுண்ட் இருக்குதுங்க. இந்த 4 ரவுண்ட்லையுமே வந்து என்னென்ன கட் ஆஃபுக்கு வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ப்ளஸ் ரேங்க் வைஸ் எப்படி அவங்க கொடுத்துருக்காங்க, இப்படிங்கிறத தெளிவான முறையில் அவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கவுன்சிலிங் ஆரம்பிக்குது, அதாவது 20/8/2022 இன்றைக்கி கவுன்சிலிங் ஆரம்பிக்குதுங்க. இன்னையிலிருந்து 24/8/2022 வரைக்குமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சீட் வந்து போயிட்டுருக்குங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஹேண்டிகேப், ஸ்பெஷல் ஸ்பெஷலி ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. இதில் ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25/8/2022 ஆரம்பிக்குதுங்க. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25/8/2022 ஆரம்பிக்குது. அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்க்கும் அதாவது 7.5 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே நாள் தான் கவுன்சிலிங் நடக்கும், ஒரே கட் ஆஃப் தான் அதே வரும் பார்த்தீங்கன்னா. பட் சீட்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும், இவங்களுக்கு இவ்வளோ சீட்டு, இவங்களுக்கு இவ்வளோ சீட்னு ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் வந்து டேட் வைஸ் சொல்கிறேன், ப்ளஸ் அதில் வந்துட்டு ஜென்ரல் கவுன்சிலிங் எவ்வளோ சீட் இருக்குது, ப்ளஸ் கவர்மெண்ட் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20/2/24 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குதுங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் 25 நமக்கு ஆரம்பிக்குது, 25/8/2022 நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. அதில் வந்து ஜென்ரல் நான் சொல்கிறது ஜென்ரல் கவுன்சிலிங், இதில் 200 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு 200லேருந்து 184.5 அவங்க 184.5 வரைக்கும் கட் ஆஃப் வந்து நான் நடக்குங்க. அது பார்த்தீங்கன்னா 25 ஆரம்பித்து 7/9/2022 வரைக்கும் நடக்கும் இந்த கவுன்சிலிங். இதில் வந்து சீட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட் அலோகேட் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 14,525 ரேங்க் வரைக்கும் இதில் போகலாம், சரிங்களா? அந்த 25/7 வரைக்கும் நடக்கக்கூடிய 200/184 கட் ஆஃப் வரைக்கும் 14,525 ரேங்க் வரைக்கும் அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும், சரிங்களா? அடுத்தது ரவுண்ட் 2. இந்த ரவுண்ட் 2ல பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் கவுன்சிலிங். ரவுண்ட் 2ல 9ஆம் தேதி அதாவது 9/9/2022 சரிங்களா, அப்போ ஆரம்பித்து 21/9/2022 கவுன்சிலிங் முடியுது. இது என்ன கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ல 184/163 கட் ஆஃப் வரைக்கும் இந்த ரவுண்ட் 2 நடக்கும். இந்த ரவுண்ட் 2ல வந்து ரேங்க் பார்த்தீங்கன்னா 14,525 ரேங்க்லேருந்து 45,577 ரேங்க் வரைக்கும் நடக்குங்க. அடுத்தது ரவுண்ட் 3, இது ஜென்ரல் கவுன்சிலிங் ரவுண்ட் 3. இந்த ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி அதாவது 23/9/2022 ஆரம்பித்து 7/10/2022 வரைக்கும் நடக்குதுங்க. இது என்னென்ன கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 162.9 ஆரம்பித்து 130 கட் ஆஃப் வரைக்கும் நடக்குங்க. இதில் ரேங்க் பார்த்தீங்கன்னா 45,578 ரேங்க்லேருந்து 94,620 ரேங்க் வரைக்கும் நடக்கும். இது ரவுண்ட் 3. ரவுண்ட் 4 பார்த்தீங்கன்னா 9/10/2022 ஆரம்பித்து 21/10/2022 வரைக்கும் நடக்குங்க. இதோடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 94,621 ரேங்க்லேருந்து 156,272 ரேங்க் வரைக்கும் இந்த கட் ஆஃப் நடக்கும். இது ஜென்ரல் கவுன்சிலிங். ஜென்ரல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 25/8/2022 ஆரம்பித்து 21/9/2022 வரைக்கும் உங்களுக்கு, சரி, 21/10/2022 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்குங்க. 4 ரவுண்டாக நடக்குது, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, 4 ரவுண்டாக வந்து உங்களுக்கு நடக்குதுங்க. இது வந்து ஜென்ரல் கவுன்சிலிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7.5 ரிசர்வேஷன் பார்க்க போகிறோம் நம்ம. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே கவுன்சிலிங் தான் உங்களுக்கு, அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் நான் நடக்கிற அன்றைக்கே தான் அதே கட் ஆஃபில் அதே தேதியில் தான் வந்து உங்களுக்கு 7.5 நடக்கும். பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கோட்டாவில் வந்து உங்களுக்கு நடக்கும் பார்த்தீங்கன்னா சீட் நடக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 25/8/2022 ஆரம்பித்து 7/9/2022 வரைக்கும் நடக்கும், சேம் கட் ஆஃப் தான், 200/184.5 வரைக்கும் உங்களுக்கு அந்த சீட்டு, ஓகேங்களா? அதாவது ரவுண்ட் 1ல 200/184.5 வரைக்கும் ரவுண்ட் 1 நடக்குதுங்க. 25/7/9/2022 வரைக்கும் நடக்குது. இதில் அவங்களுடைய சீட்டு ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 332 ரேங்க் வரைக்கும் அதில் வந்து சீட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரவுண்ட் 2,
184 கட் ஆஃப்ல இருந்து 163 கட் ஆஃப் வரைக்கும் இருக்குதுங்க. தேதி 9/9/2021 இருந்து 21/9/2022 வரைக்கும் நடக்குதுங்க. இது ரேங்க் பார்த்தீங்கன்னா 333 ரேங்க்ல இருந்து 2407 ரேங்க் வரைக்கும் இந்த கட் ஆஃப் பிளர் வந்து அவங்க 7.5 வந்து சேர்ந்தா அவங்க சீட் எடுத்துக்கலாம், இந்த ரேங்க்ல இருந்து எடுத்துக்கலாம். ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா 162.9 இருந்து 130.2 கட் ஆஃப் உள்ளவங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2408 ரேங்க்ல இருந்து 7733 ரேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான சீட்டு வந்து அவங்க அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த என்ன காலேஜ் வருதோ அதை பார்த்து அவங்க எடுத்துக்கலாம். அடுத்தது ரவுண்ட் 4ங்க. ரவுண்ட் 4 பார்த்தீங்கன்னா 130 கட் ஆஃப்ல இருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் அலாட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7734 இருந்து ரேங்க்ல இருந்து 22,999 இந்த ரேங்க் வரைக்கும் நடக்குதுங்க. ஸோ இதில் வந்து ஒரே நாள் தான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்க போகுதுங்க, 7.5 நடக்க போகுது. பட் இவங்களுக்கான ரிசர்வேஷன் சீட்டில் இவங்க எடுத்துக்குவாங்க, ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய சீட் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே நாள் நடக்க போகுது. ஸோ இதில் என்ன கோர்ஸ் என்ன பீரியட் எடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு முடிவு பண்ணிக்கங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கேரியர் கண்டிப்பாக அமையும். நல்லா படிங்க, நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் நம்ம செட்டில் ஆக முடியும். எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக இருக்கும் நம்புறேன் நான். மறுபடியும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.